கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 கொரிந்தியர் 11:3 ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும். ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சில புத்திமதிகளை எழுதுகிறார். ஸ்திரீக்கு புருஷன் தலை என்றும், புருஷனுக்கு கிறிஸ்து தலை என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் எழுதுகிறார். ஒரு பொம்மையை உருவாக்கும் தொழிற்சாலை சென்ற போது அங்கு பொம்மை செய்ய பற்பல டிபார்ட்மெண்ட், பல பொம்மைகள், உதிரி பாகங்கள், கை, கால், தலை, உடல் பகுதி, பிறகு அனைத்தையும் சேர்க்கிறதான ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்தோம். இங்கே பலவித பொம்மை தலைகள், சிங்கம், புலி, கரடி, யானை, குரங்கு மற்றும் தலைவர்களின் தலை, கருப்பு இனத்தவர்களின் தலை, வெள்ளையர்களின் தலை, சிறுவனின் தலை என்று பல தரப்பட்ட தலைகளை பார்க்கிறோம். ஏனோதானவென்று ஏதோ ஒரு கை கால்களையோ தலையையோ பொருத்த முடியாது. அந்தந்த தலையுடன் அதற்குரிய கை கால் உடம்பையும் சேர்த்து பொருத்தினால் மட்டுமே உண்மையான பொம்மை போன்றதான உருவம் தோன்றும். இல்லாவிட்டால் இவ்வளவு கஷ்டப்பட்டு தயாரித்த பொம்மைகள் வேஸ்டாகி பலனின்றி போய்விடுமே. சாதாரணமாக ஷோகேஸில் வைக்கவும் வீட்டில் சிறு பிள்ளைகள் விளையாடவும் பயன்படுத்தப்படுகிறதான இந்த பொம்மை செய்ய உருவாக்க இவ்வளவு கவனம் தேவையே. நாமும் கிறிஸ்துவுக்காக ஓடினேன், கிறிஸ்துவுக்காக பல பல காரியங்களை செய்து முடித்தேன், ஆனால் ஃபைனல் டிபார்ட்மெண்ட்டில் பொம்மையின் உடல், கை, கால், தலை சரியாக பொருத்தப்பட வேண்டும். அரசியல் தலைவரின் தலைக்கு பதிலாக சிறு பையனின் தலையையோ சிங்கத்தின் தலையையோ பொருத்த முடியாது. அதுபோல் உங்கள் சரீரங்களை கிறிஸ்துவோடு கூட இணைக்க வேண்டும். அப்பொழுது உங்களது சரீரங்களை கிறிஸ்துவோடு இணைத்து தலை மட்டும் சிங்கத்தின் தலையை சேர்த்தால் அல்லது குரங்கின் தலையை சேர்த்தால் உங்கள் சிந்தை எப்படி இருக்கும்? நீங்கள் உங்கள் தலையாகிய கிறிஸ்துவோடு இணைத்தால் மட்டுமே உங்களின் சிந்தை சரியாக செயல்படும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் தலை உங்களில் இருந்தால் கிறிஸ்து உங்களை ஆளுகை செய்ய முடியும். தீய, அருவறுப்பான, கெட்ட கெட்ட சிந்தை உங்களிடம் வரவே வராது. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்குள் தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் வசனம் சொல்கிறது. ஆமேன். காட் பிளெஸ் யூ.